அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ ஒரு சில பாவங்களை நாம் செய்து விடுகிறோம். அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு நிறைய அமல்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறை அன்றைக்கு நாம் நோன்பு நோப்பதன் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரஃபாவினுடைய தினமன்று, அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அன்று நோன்பு நோட்கிறாரோ, அந்த நோன்பு நோற்றதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய முன்வருட பாவங்களையும் பின்வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அதனால் இந்த அரிய வாய்ப்பை நாம் தவற விடாமல் அரஃபாவினுடைய நோன்பை நோற்று நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.